கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவானதும் அது வேதனையற்றதுமாய் இருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் இன்மைக்கானது மட்டுமல்ல, பரலோகத்திற்கான ஆசீர்வாதமும் உண்டு. கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மை பூமியிலும் தலைநிமிர வைக்கும், பரலோகத்திலும் நம்மை தலைநிமிர வைக்கும். ஆனால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பிசாசினால் வரும் ஆசீர்வாதம், பார்ப்பதற்கு பசுமையாக தோன்றும், அதன் முடிவோ அழிவு. நாம் வேதத்தில் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து செல்லும் சமயத்தில் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போல் அவர் கண்களுக்கு இனிமையாக தெரிந்தது. உடனே அவர் அங்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சோதோம் பட்டணம் மிகவும் கொடியதான பாவம் நிறைந்த பட்டணமாய் மாறியிருந்தது. அது பாவத்தின் பிறப்பிடமாய் இருந்ததால் கர்த்தர் அதை அழித்து போட்டார். உலகத்தில் சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் பார்ப்பதற்கு அது இனிமையாக தோன்றும், ஆனால் அது குறைவானது, அது நிரந்தரமற்றது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமோ நிறைவானது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சோதோமின் ராஜா ஆசீர்வதிக்க தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கிற போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீர் என்னை ஐஸ்வர்யவானாக்கினீர் என்று சொல்லாமல் இருக்கும், கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவில்லை, மாறாக கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்று கொண்டார், அது நிறைவானதாய் காணப்பட்டது. வேதம் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம், கர்த்தரின் ஆசீர்வாதமோ நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். உலகத்தின் ஆசீர்வாதம் அது அழிவை கொண்டு வரும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்றார். கர்த்தரின் ஆசீர்வாதம் பூமியிலும் நம்மை தலைநிமிர வைக்கும், பரலோகத்திலும் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து அவரண்டையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். உலகத்தால் வரும் ஆசீர்வாதமாய் இருந்தால் அதை உதறி போடுவோம், கர்த்தரால் வரும் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுவோம். அதுவே நமக்கு நிரந்தரமானது, அதுவே நமக்கு நிறைவானது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவானது, ஒருபோதும் குறைவற்றதாய் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தையும் தந்து நிறைவாய் ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.